அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 இயர் ஹானர்ஸ் கோர்ஸ் இருக்குல்ல, 5 இயர் லா கோர்ஸு, ஸோ அந்த கோர்ஸ், அதாவது யூனிவர்சிட்டியில் இருக்குல்ல சோயல் கோர்ஸு, அந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 5 இயர் கோர்ஸுக்கான ஹானர்ஸ் கோர்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கான கட் ஆஃப் மார்க்கும் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து எப்படி கட் ஆஃப் மார்க் பார்க்குறது, ஸோ உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை எப்படி செக் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், வெப்சைட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதாவது டைரெக்டாக உள்ளே போகிற லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து வெப்சைட் மூலமும் இப்போ சர்ச் பண்ணி போகிற மாதிரி சொல்லிக்கிறேன். டிஎன்டிஏஎல்னு சர்ச் பண்ணியே போதும், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டின்னு சர்ச் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. டிஎன்டிஏஎல்யூ அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே போட்டுருக்கு பாருங்கள், 5 இயர் இன்டகிரேட் கானர்ஸ் கோர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்காங்க. 2021-22 அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 இயர் எல்எல்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி 5 இயர் அஃபிலியேட் லா காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ அதை பற்றி வந்து வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ 5 இயர் கானர்ஸ் கோர்ஸுக்கான மட்டும் பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு லிங்க், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி உள்ளே போனீங்கன்னா இதில் வந்து உங்கள் மெயில் கேட்குது, அல்லது உங்கள் இமெயில் ஐடி, அல்லது அப்ளிகேஷன் நம்பர், ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டால் போதும். நீங்கள் வந்து உங்கள் ரேங்க் லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து கட் ஆஃப் மார்க் இருக்குது, இதில் வந்து கட் ஆஃப் மார்க்கை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் மார்க் இருக்குது பார்த்துங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக போட்டுருக்காங்க. கட் ஆஃப் மார்க் செக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போட்டுருக்கோம், பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா இருக்குது. கட் ஆஃப் மார்க் மெரிட் லிஸ்ட்டு வந்திருக்கு, வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் வந்துருக்கு கட் ஆஃப் மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு மெயில் வந்துடும். அதாவது நீங்கள் வந்து இந்த கட் ஆஃபில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்டட் அப்படின்னு வந்து உங்களுக்கு பெர்சனலாக வந்து மெயில் வந்துடும். மெயில் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மெயில் எப்போனாலும் வரலாம், மெயில் வந்துடும். அதில் கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில் உள்ள அந்த மெயில் வந்துடும். ஸோ அது நம்ம அடுத்த வீடியோ பற்றி கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில் பார்ப்போம். இதில் போட்டிருக்காங்க கட் ஆஃப் எவ்வளோ, ஒவ்வொரு கம்யூனிட்டிஸாக போட்டிருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வொக்கேஷனல் குரூப்புக்கு வந்து 4% சீட்டு ஒதுக்குறோம் அப்படிங்கிற போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு கோர்ஸ் பிஏஎல்எல்பி கானஸ், பிபிஎல்எல்பி கானஸுக்கு சேம் கட் ஆஃப் தான். பிகம்எல்எல்பி கானஸுக்கு தனியாக கட் ஆஃப் இருக்குது, பிசிஎல்எல்பி கானஸுக்கு தனியாக கட் ஆஃப் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு. அப்ளிகேஷன் நம்பர் மேலே வந்து அப்ளிகேஷன் நம்பர் மெயில் செக் பண்ணிங்கன்னா, சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். இதில் என்னென்னா உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, என்ன ஜெண்டர், எலிஜிபிள் பர்சன்டேஜ் எவ்வளோ, ரேங்க் பர்சன்டேஜ் எவ்வளோ, அப்படி எல்லா டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ, அது மாதிரி உங்கள் என்ன கம்யூனிட்டி, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, ஜென்ரல் ரேங்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் சரிங்களா. அதனால் ரேங்க் லிஸ்ட் வந்து கட்டாயம் ப்ரிண்ட் அவுட் இப்போ எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி எடுக்க முடியாது. அதனால் ரெண்டு காப்பிக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க குறைஞ்சது, சரிங்களா. கட் ஆஃப் வந்து கீழே பாருங்கள், பார்த்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மேலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது கீழே, ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகிட்டிங்கன்னா ஸோ என்னுடைய நம்பர் கிடைக்கும். என்னுடைய நம்பர் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னோடய நம்பர் கிடைச்சினா என்னுடைய எப்போதும் வந்து உங்கள் சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.